வருந்த தக்க செய்தியை கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா. மகாராணி பெற்றெடுத்த இரண்டு பிள்ளைகளில் இளைய பிள்ளையால் இந்த நாடும் நாட்டு மக்களும் அழிவை சந்திக்க இருக்கிறார்கள். தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. மக்களின் நலனே மன்னனின் குறிக்கோள். அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எவரையும் இழக்க நான் துணிந்து விட்டேன். இதை தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். அதை கருத்தில் கொண்டு தாங்கள் செயல்பட வேண்டும். மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே. என் குழந்தையை எங்கே கொண்டு போகிறீர்கள்? மன்னர் உத்தரவை நிறைவேற்ற. அழிகிறது. உன் வரவு நல்வரவாகட்டும். தாங்கள் நினைப்பது போல் இது சாத்தான் குழந்தை அல்ல. இந்த குழந்தை இங்கு பிறக்க தாங்கள் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. தாங்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவன் அற்புத சக்தி வாய்ந்தவன். ஆக்க பிறந்த இவனை அழிக்க முடியாது. இவன் தங்கள் பார்வையில் படாதபடி நான் வளர்த்துக் கொள்கிறேன். எடுத்துச் செல்லுங்கள். மிக்க நன்றி. உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன். யார் அவர்? அவர்தான் எங்கள் ராஜகுரு. சில வருடங்களுக்கு முன்னால் வறட்சியில் இருந்த இந்த நாட்டை தன்னுடைய மந்திர சக்தியால் மழையை வரவழைத்து பஞ்சத்தை போக்கினார். அஞ்சலிருந்து மன்னரின் நம்பிக்கைக்கு உரியவராகிவிட்டார். கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பிறகு தாவரங்களையும் மற்ற உயிரினங்களையும் படைத்தார். அதன் பின் தனது உருவத்தில் மனிதர்களை படைத்தார். நாம் அடைந்திருக்கும் இந்த மனித பிறவி மிகவும் கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியை நம்மால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவ வேண்டும். அடுத்தவர்கள் நம்மை வெறுத்தாலும் நாம் அவர்களை விரும்ப வேண்டும். பெரியவங்க சொல்றதை கேளு. அந்த குகையில பேய் இருக்கு. இனிமே நீ அந்த குகை பக்கமே போகக்கூடாது.
இவ்வளவு துணிச்சலாக இந்த இடத்திற்கு வந்த உன்னை நான் பாராட்டுகிறேன். நீ யார்? பேயா? நான் பேய் அல்ல. உன்னுடைய வருகைக்காகத்தான் பல வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு மூன்று காலகட்டங்களில் மூன்று சக்தி வாய்ந்த ஒளிகள் கிடைக்கும். அதை நீ பெறும்பொழுது கடவுளின் கருணை உனக்கு கிட்டும். அப்படின்னா என்ன? நேரம் வரும்பொழுது நீ அதை புரிந்து கொள்வாய். எதையோ பார்த்த பயந்திருப்பா போல இருக்கு. செய்தி, மன்னர் உங்களை உடனே அரண்மனைக்கு வர சொன்னார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷமா இந்த நாளதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாலையை கழுத்தில் இருந்து கழிக்க கூடாது. அது உனக்கு எந்த ஆபத்து வராம காப்பாத்தும். நான் சொன்னது நினைவிருக்குல்ல, உன்னை பெத்தவங்க உன்னை குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும். என் பெயரை காப்பாத்துவே இல்ல. மாட்டான் என்று நினைத்தவன் திரும்பிவிட்டான். இனி அவன் என்னிடம் இருந்து தப்ப முடியாது. வெகு காலமாக காத்திருக்கும் இந்த வாளுக்கு அவன் இரையாக போகிறான். அவன் ஒருவனை மட்டும் கொன்றுவிட்டால் சாத்தான்களின் ஆதிக்கத்திற்கு இந்த உலகத்தில் இனி எந்த எதிர்ப்பும் இருக்காது. பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. எதற்காக ராஜகுருவிடம் அவ்வாறு நீ நடந்து கொண்டாய்? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எதற்காக பொய் சொல்கிறாய்? உன் தாயாரின் விருப்பத்திற்காகத்தான் உன்னை இங்கே வரவழைத்தேன். முதலில் அதை நீ புரிந்து கொள். நீ என் நாட்டின் இளவரசன். அதை புரிந்து கொண்டு இன்று முதல் செயல்படு. புரிந்ததா? புரிஞ்சுது. அவனை இங்கு வரவழைத்து அழிவின் வாயிற்கதவை திறந்து விட்டீர்கள். தவறு செய்து விட்டீர்கள்.
வா மகனே. உங்களுக்கு உடல் நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை. நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். இந்த மலர் அழகாக இருக்கிறது. தோட்டத்தில் இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துட்டு வந்த. அழகா இருக்குல்ல? இத பாருங்க, இது ஒரு வகையான மந்திர மணி. இத வச்சுக்கோங்க, இது இருந்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை பெற்றதற்கு என்ன புண்ணியம் செய்தேனோ? இளவரசே, மன்னிக்க வேண்டும், மகாராணியார் இறந்து விட்டார். அவனா? என் சகோதரனை இழுத்து வாருங்கள். இந்த துஷ்ட சக்தியால் எனது தாய் உன்னை விடமாட்டேன். சகோதரனை மோசு கொன்று விட்டானா? முதலில் பெற்ற தாயை கொன்றான், அடுத்து உடன் பிறந்த சகோதரனை கொன்றான். அவன் சாத்தான் என்று புரிகிறது. போதும். இந்த பொண்ணில் வேலை பாய்ச்சாதீர்கள். தனிமையை விரும்பாத என்னை நீ தனிமரமாக்கி விட்டாய். அதற்காக உன்னை தண்டித்து நான் பாவியாக விரும்பவில்லை. உன்னால் பந்தத்தை நீங்களா? இங்க எப்படி? உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். நாம இப்ப புறப்படலாமா? உங்களுக்கு துணையா நாங்களும் உங்க கூட வர்றோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாம புறப்படலாம். இந்த சோதனையில இளவரசருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மாவீரனே, நீ செல்லும் பாதையில் ஒருவரை சந்திக்கப் போகிறாய். அவர் உன் பயணத்தில் மட்டுமல்ல, உனது வாழ்க்கையிலும் உனக்கு துணையாக இருப்பார். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நாம இங்கேயே தங்கலாம். தொடாதீங்க! நீங்க எல்லாம் யாரு? எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்து திருடுவீங்க?
இவ மாய சக்தி தெரிஞ்சவர். இவளை நான் பார்த்துக்கிறேன். அனுமதி கேட்கத்தான் உங்க இடத்துக்கு வந்தோம். இந்த பொண்ணு எங்களை திருடன தப்பா நினைச்சிட்டா. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் யமோதா நாட்டு இளவரசர். எங்களை மன்னிக்கணும். எனக்கு பயமா இருக்க. எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. என்ன அறியாம என் மனசை இளவரசர் கிட்ட பறி கொடுத்துடுவேனோ? உண்மையிலேயே நான் அவருக்காக தான் பிறந்திருக்கேனா? இனிமே நானும் உங்க சுகத்துக்கு பங்கெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வரதுக்கு அனுமதி கொடுங்க. இளவரசே, இவருதான் நமக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணவர். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க வந்தது நான் செஞ்ச புண்ணியம். காம வெறி பிடிச்ச இந்த நாட்டு மன்னர் தான் ஆசைக்கு இணங்கணும்னு பல அப்பாவி பெண்கள் வாழ்க்கையை சூறையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில நாளைக்கு என் பொண்ணு பலியாக போட நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இதுக்கு என்ன வழி? வெறி பிடிச்ச நாய வெற்ற தவிர வேற வழி இல்ல.
அற்புதமான நடிப்பு. என் அந்த புற சிறையில் உனக்கு என்ன வேலை? என்னை பார்த்ததும் நீ ஒரு பலவாளி என்று திரும்ப கொண்டே யாருக்காக இதை செய்கிறோம்? இவளை இழுத்து செல்லுங்கள். உளவாளியாக வந்தவளுக்கு இது உன்னத முடிவு. அடுத்தவர்களுக்கு இது ஒரு பாடமாகட்டும். மற்றும் ஓர் உளவாளி யார் நீ? பதில் சொல். யாமத்து நாட்டை சேர்ந்தவன். அந்நாட்டு இளவரசன். இளவரசனா? சந்தர்ப்பம் என்று எனக்கு சாதகமாக அமைந்தது. எந்த நாட்டின் மீது நான் போர் தொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த நாட்டு இளவரசன் என்று என் பிடியில். ஒரே வாரிசையும் அழித்து விட்டால் அந்த வம்சமே அழிந்து போகும். Thank you.
கதை உடனே மூடியாகணும். கடவுள் உனக்கு கொடுத்திருக்க அற்புத சக்தி இது. ஒளியை ஆபத்தின் போது பயன்படுத்திக் கொள். இந்த அரிய சக்தி எனக்கு கிடைத்துள்ளது.
இந்த சக்தியை நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். இவ்வளவு அற்புதமான சக்தி இவருக்கு கிடைச்சிருக்குனா ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் கடவுள் இளவரசரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது என்ன நோக்கமா இருக்கும் அத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்பவே என்னோட நாட்டுக்கு போயாகணும். இன்னும் 5 நாட்களே உள்ளது. துஷ்ட சக்தியால இந்த நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்ன விஷயம்? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க சொல்றேன். நீங்க இங்க நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அரண்மனையில ராஜகுருவோட பாதுகாப்புல வச்சிருக்கிற மந்திரவாளை உடனே நீ எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும். அந்த மந்திரவாளுக்கு இப்ப என்ன அவசியம்? அவசியம் இருக்கிறதுனாலதான் அதை எடுத்துட்டு வர சொல்றேன். எடுத்துட்டு வரேன், எதுக்குன்னு சொல்லுங்க. இப்ப அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பல கோடி வருஷத்துக்கு முன்னால தெய்வ சக்திக்கும் சாத்தான் சக்திக்கும் இடையே போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ சுகியோமிங்கிற சாத்தான் இந்த உலகத்தையே அழிக்கணுங்கிற எண்ணத்துல 8 தலைகளை கொண்ட ஒரு பயங்கரமான மிருகத்தை உருவாக்கினான்.